ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து என்ன ஸ்கிரிப்டிங் என்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரன் பண்ணணும், அது அதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ என்ன ஸ்கிரிப்டிங் என்ஜின், இப்போ வந்து ஷார்ட்டாக என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். என்மேப் ஸ்கிரிப்டிங் இன்ஜின் வந்து என்ன பண்ணும், அதில் என்ன இருக்கும்னா ஜஸ்ட் அதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் தான். அதாவது லுவா ப்ரோக்ராமிங், லுவா ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம எப்படி இப்போ பைத்தன் ஸ்கிரிப்ட், ஜாவா, சி எல்லாம் இருக்கோ அதே மாதிரி லுவா வந்து ஒரு ப்ரோக்ராமிங். ஸோ இது வந்து ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராமிங் வந்து. இது கொஞ்சம் அதுக்கே தகுந்த மாதிரி அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரீசெண்டாக இது நான் வந்து மாட் செக்யூரிட்டி ஃபயர்வாலில் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு ரீசெண்டாக படித்தேன். ஸோ என்எஸ்சியில் வந்து அதே லுவா ஸ்கிரிப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் இந்த ஸ்கிரிப்டிங் வந்து என்மேப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த என்மேப் ஸ்கிரிப்டிங் வந்து ரொம்ப வர்சட்டைலாக இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஒர்க் டிஸ்கவரியாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ஷன் டிடெக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணணும், இந்த வல்னரபிலிட்டி டிடெக்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பேக்டோர்ஸ் எதுனா இருக்கா, இல்லைனா ஒரு பர்டிகுலர் வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் என்மேப்போடைய ஆப்ஷன்ஸாலேயே முடிக்கக்கூடிய அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கு கிடையாது. ஸோ இதுக்கு என்ன செப்பரேட்டாக ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியது நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து லுவா ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, எதனா ஒரு வல்னரபிலிட்டி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு லுவா ஸ்கிரிப்ட் எழுதி ஸோ இத்தம் வந்து டேட்டாபேஸில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் கேட்டகரி பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கேட்டகரிக்கு முன்னாடி போகிறதுக்கு பதில் நான் என்மேப் உடைய என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து யூசர் ஷேர் என்மேப். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து சொன்னேன் என்மேப் சர்வீசஸ் டேட்டா பேஸ் இருக்குது. இந்த சர்வீசஸில் எந்தெந்த போர்ட்டுக்கு என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகுதுன்னு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 580 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது கரண்ட்டாக. ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HTTP ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா அதை மட்டும் LS பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100க்கு மேலே HTTP ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா .nsc-ல முடியுது. ஸோ என்மேப் ஸ்கிரிப்ட் வந்து .nsc எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஃபோல்டரில் எந்த ஸ்கிரிப்ட் இருந்தாலும் அதை வந்து என்மேப் வந்து கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் கேட்டகரியை வந்து நம்ம பார்க்க போகிறது ஆத் கேட்டகரி. ஸோ இந்த ஆத் கேட்டகரியானா என்ன, ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரி அப்படின்னா என்ன, எதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸில் வந்து ஒரு 500 ஸ்கிரிப்ட்ஸில் இந்த ஸ்கிரிப்டை வந்து வேறு வேறு கேட்டகரியை பிரித்து போட்டுட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரிஸ் தான் இது ஆத், ப்ரூட், டிஃபால்ட், இன்ட்ரூசிவ், ஃபர்சர், மால்வேர், சேஃப், வேர்ஷன் அண்ட் வேர்ல்டு. இதை ஏன் பிரிச்சாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரொம்ப செக்யூரான சிஸ்டம், அதாவது ஃபயர்வால்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது என்ன சொல்கிறது, டிஃபால்ட்டான ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஃபர்சரோ இல்லை ரொம்ப இன்ட்ரூசிவாக இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஃபயர்வால் இந்த ஐடியாஸ் எல்லாம் அலாரம், அதாவது அலர்ட்ஸை வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் சேஃபான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் வல்னரபிலிட்டிக்கு ஸ்கினாரியோக்கு தகுந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா என்மேப்பில் இருக்கிற ஆத்தரைசேஷன் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து வேறு வேறு கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் கேட்டகரியை வந்து ஆத் கேட்டகரியாக பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எப்போவுமே இந்த அத்தன்டிக்கேஷன் ரிலேட்டடான ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் கிட்ட மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து HTTP அனான் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நாங்கள் நம்ம இங்கே LS பண்ணி பார்க்கலாம். FTP அனான் .nsc இருக்குது, கண்டிப்பாக அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நான் இப்போது கேட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஸ்கிரிப்டில் என்ன கோட் எழுதியிருக்காங்கன்னு. ஸோ இதை நான் கேட் பண்ணேன்னா இங்கே வந்து இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லுவா கோடு. நீங்கள் இதை படிக்கணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு லைன் தெரியுதா, கேட்டகரிஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட் ஆத் சேஃப். ஸோ இங்கே வந்து கேட்டகரிஸ் வந்து ஆத்தில் இருக்குது. ஸோ
ஆத்தரைசேஷனுக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸை நான் கால் பண்ணேன்னா எஃப்டிபி அனான் வந்து ரன் ஆகும். ஸோ எஃப்டிபி அனான் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட், இது வந்து ஆத்தரைசேஷன் கேட்டகரியில் வருது. நான் லாஸ்ட்டாக எப்பயாச்சும் ஸ்கிரிப்டை வந்து ஆத்தரைசேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணோன்னா எஃப்டிபி அனான் வந்து ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே கல்லையும் இருக்குது ஆத்தரைசேஷனு, எஸ்எம்பி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரூட். ப்ரூட் வந்து எப்போ ரன் ஆகும்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்த வந்து ஒரு ப்ரூட் கேட்டகரியில் வந்து போட்டுருவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹெச்டிடிபி ப்ரூட் வந்து ஒரு ப்ரூட் கேட்டகரியில் சேர்ந்த ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஹெச்டிடிபி ப்ரூட். ஸோ இங்கே வந்து நம்ம கேட்டகரியை வந்து பார்த்தோம்னா இன்ட்ரூசிவ் அண்ட் ப்ரூட் அப்படின்னு இருக்கு. ஸோ இன்ட்ரூசிவ் என்னான்னு நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லுவா ஸ்கிரிப்டோடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதாவது இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணுது. ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இங்கே ஹெச்டிடிபி ப்ரூட்க்கு வந்து பர்ஃபார்ம்ஸ் ஃபோர்ஸ்ட் பாஸ்வேர்ட் ஆடிட்டிங் அகேன்ஸ்ட் ஹெச்டிடிபி பேசிக் டைஜஸ்ட் அண்ட் என்டிஎல்எம் ஆத்தன்டிகேஷன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணோம். எங்கே பண்ணோம்? இந்த ஹெச்டிடிபி பேசிக் டைஜஸ்ட் ஆத்தன்டிகேஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே. ஸோ யூஸ்வலாக ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு 401 ஃபார்பிடன் வரும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைலாக் வரும். ஸோ அந்த மாதிரி டைலாக் வர இடத்துல நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து கால் பண்ணி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணணும்னு கட்டியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஹெச்டிடிபி ப்ரூட், அதாவது இந்த ஸ்கிரிப்டோடைய ஃபைல் நேம் கொடுக்கணும். அப்புறம் இந்த போட்டு ஹோஸ்ட்டு, அப்புறம் சாம்பிள் அவுட்புட்டும் இங்கே காட்டியிருக்கு, எப்படி தான் அவுட்புட் வரும்னு. இங்கே வந்து லுவாவில் வந்து யூஸ்வலாக இந்த 3-2 எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து கமெண்ட்ஸ். அப்புறமா இந்த ஸ்கிரிப்டுக்கு எதனா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணுமா, அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா அவுட்புட் எல்லாம் எப்படி வரும், அதாவது எக்ஸ்எம்எல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து கோடு இருக்குது. ஸோ இந்த கோடு தான் எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம ஒரு ஸ்கிரிப்டை கால் பண்ண உடனே. ஸோ இது தான் ஒரு சிம்பிள் என்எஸ்சி ஸ்கிரிப்டோடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து டிஃபால்ட்டு. இந்த டிஃபால்ட் கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம நிறைய ஸ்கேன்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது -SC ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, SC. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது டிஃபால்ட் கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் ரன் ஆகும். ஸோ எந்தெந்த ஸ்கிரிப்டெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குன்னு நம்ம இப்போ கிரெப் பண்ணி பார்த்துக்கலாம். கிரெப் -R கேட்டகரிஸை கிரெப் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு 5 பேர் தெரியணும். ஸோ யூசர் ஷேர் கின்மேப் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தை நான் கட் பண்ணுறேன், ரொம்ப ஃபர்ஸ்டாக இருக்க அவுட்புட் கட் -D. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து வெறும் ஃபைல் நேம்ஸ் தான் இருக்குது, அதாவது எந்தெந்த ஸ்கிரிப்ட் வந்து டிஃபால்ட் கேட்டகரியில் இருக்குன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபி மெத்தட்ஸ், அதாவது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் இது. ஸோ இந்த மெத்தட் வந்து டிஃபால்ட் கேட்டகரியில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா ரிமோட்டில் இருக்கிற வெப்சைட் வந்து என்னென்ன ஹெச்டிடிபி மெத்தட் சப்போர்ட் பண்ணுதுன்னு அவுட் வரும். ஸோ இங்கே இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே டிஃபால்ட்டில் இருக்குது. இது ஏன் டிஃபால்ட்டில் இருக்குதுன்னு நீங்கள் என்ன கேட்கலாம், இது எதுக்கு அப்படி இருக்குதுன்னா இது வந்து ஸ்பீடாக இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஸ்பீடாக ரொம்ப சீக்கிரமாக ரன் ஆகி உங்களுக்கு வந்து அவுட் புட் வந்துடும். ஸோ அதனால் இதை வந்து டிஃபால்ட்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லானா இது கொடுக்குற அவுட்புட்டோடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ப்ரொஃபஷனலால் மட்டும்தான் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு நூப் அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் கிட்டி கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இதை வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வர்போஸாகவும் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஸ்கேனர் ரன் பண்ணும்போது நீங்கள் ஒரு வர்போஸ் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, அதாவது -V ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர்போஸ் அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வர்போஸாக ப்ரிண்ட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கிற கேட்டகரி. அது மட்டும் இல்லாமல் ரிலையபிளாகவும் இருக்குது. ரிலையபிளானா இந்த கோடு வந்து ப்ராப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா எய்தர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா இல்லை முடியாதானா அந்த ஸ்கிரிப்டை வந்து தெல்ல தெளிவாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் ஃபெயிலெல்லாம் ஆகாது, நடுவில் கேன்சல் ஆகாது, அதாவது அப்நார்மல் பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து ரிலையபிள்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த எல்லா கேட்டகிரியும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே டிஃபால்ட் கேட்டகிரியில் வந்து இருக்கும். ஸோ டிஃபால்ட் கேட்டகிரியில் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குன்னா, இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேணும்னா நீங்கள் கிரப் பண்ணி அந்த ஃபைல்ஸை போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகிரி வந்து இன்ட்ரூசிவ். இன்ட்ரூசிவ்னா யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரூசிவாக இருக்கும். அதாவது ஒரு சர்வீஸ், HTTP சர்வீஸ் எடுத்துக்கோங்க, அந்த சர்வீஸை வந்து ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணோம். எவ்வளோ அட்டாக் பண்ணோன்னா அந்த சர்வீஸே டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோஸ்டில் இருக்கிற ஃபயர்வால்ஸு எல்லாமே அலர்ட்டை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரூசிவ் கேட்டகரியில் வந்து வரும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி. இந்த டிஸ்கவரி வந்து ரொம்ப சிம்பிளான இந்த ஹோஸ்ட் டிஸ்கவரி எல்லாம் எப்படி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு என்மேப் யூஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு நெட்ஒர்க்கில் வந்து உங்கள் நெட்ஒர்க்கில் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, உங்கள் நெட்ஒர்க் டிஸ்கவரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்து ரன் பண்ணுவீங்க. ஸோ இங்கே நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து SMB ஷேர்ஸ் கொடுத்துருக்கேன். SMB ஷேர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTTP சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த HTTP-யோட வெப்சைட்டோடைய டைட்டில் என்ன, ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் டிஸ்கவரி ஸ்கிரிப்ட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கும். அதாவது ஒரு நெட்ஒர்க்கில் என்னென்ன நம்மளால் எனிமரேட் பண்ண முடியும் அதெல்லாம் டிஸ்கவரி கேட்டகரியில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து DOS. DOS என்னென்ன உங்களுக்கே தெரியும், டினைல் ஆஃப் சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ், அதாவது இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு வந்து டினைல் ஆஃப் சர்வீஸ் ஆகிடும். அதாவது ஷட் டவுன் ஆகக்கூடிய, அஃபெக்ட் ஆகக்கூடிய சர்வீஸ் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே DOS கேட்டகரியில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப காஷனாக யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஸ்கினாரியோக்கு மேலே தகுந்தப்பட்டது தான். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் காஷனாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளாய்ட். இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம். இங்கே வந்து நான் ஷெல் ஷாக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு கேட்டகரி இருக்குது, ஷெல் ஷாக்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ கேட் யூசர் ஷேர் என்மேப் ஸ்கிரிப்ட்ஸ் HTTP ஷெல் ஷாக். ஸோ இந்த ஷெல் ஷாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல் ஷாக் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேலோட் கூட இருக்குது. இது வந்து ஒரு அப்பாச்சி சர்வருடைய வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஆனால் பேலோட் இது. ஸோ இதுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய கேட்டகிரி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் கேட்டகிரியில் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு வல்னரபிலிட்டியை ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் கேட்டகிரியில் வந்து போட்டுருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகிரி சிஜிக்குள் டு எக்ஸ்ப்ளாய்ட்னு இருக்குது, வல்னு இருக்குது, இன்ட்ரூசிவாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல். பொதுவாக என்மேப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது நீங்கள், அதாவது அட்டாக்கர், இன்னொரு சைடு வந்து விக்டிம் இல்லைனா டார்கெட்டுன்னு நினச்சிங்க. யூஸ்வலாக நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் இன்வால்வ் ஆகிருப்பீங்க என்மேப் ஸ்கேனில். சில என்மேப் ஸ்கேன்ஸ் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ இஸ் ஸ்கிரிப்டை ரன் பண்ணிங்கன்னா யூசர் ஷேர் ஸ்கிரிப்ட்ஸ் ஹூஇஸ் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹூஇஸ்க்கு ரிலேட்டடான ரெண்டு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒன்று வந்து டொமைன், இன்னொன்று வந்து IP. ஸோ இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அட்டாக்கர் அண்ட் டார்கெட்டை தவிர்த்து ஹூஇஸ் டேட்டாபேஸை வந்து குவரி பண்ணோம். ஸோ இந்த ஹூஇஸ் வந்து செப்பரேட்டாக நீங்களும் இல்லாமல் விக்டிமும் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம ரிக்வஸ்ட் போகுது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் வந்து நம்மளுடைய ரிக்வஸ்ட்டை வந்து அவங்க வந்து லாக்ஸில் வச்சுக்கலாம், இல்லை அவங்க என்ன கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் ஒரு லாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்ட்ஸ் எக்ஸ்டர்னலில் இருக்கும், எக்ஸ்டர்னல் கேட்டகரியில் இருக்கும். அதாச்சும் வேறு எதுனா ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு எக்ஸ்டர்னல் API, அதாவது கூகுள் APIs யூஸ் பண்ணிச்சுன்னா, இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் டோட்டல் எடுத்துக்கோங்க, வைரஸ் டோட்டல் கிட்ட APIs இருக்குது. ஸோ அந்த API-யை வச்சு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணனா அதை வந்து எக்ஸ்டர்னல் கேட்டகரியில் வச்சுருவாங்க. ஸோ அதனால் அது வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இன்ஃபர்மேஷன் போகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் கேட்டகரி வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸர் அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கே தெரியுது. இந்த ஃபஸர் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், DNS சர்வரை வந்து ஃபஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் DNS சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் டொமைன் கீழே இருந்தால்
வேறு என்ன சப்டொமைன்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ஸிங் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபஸர் கேட்டகரியில் இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் டிஎன்எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஃபஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ஸிங் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து டிஎன்எஸ் ஃபஸ்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸர் எனேபிள்டு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபஸர் கேட்டகரியில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மால்வேர். மால்வேர் அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கே தெரியுது இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் மால்வேர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் இது. மால்வேர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலான்னா கிரேப் ஹைபன் ஆர் கேட்டகரிஸ் ஸோ இதை வந்து நான் மால்வேருக்கு கிரெப் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே மால்வேர் கேட்டகரியில் இருக்கிற ஸ்கிரிப்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிபி ஸ்ட்ரேஞ்ச் போர்ட். ஸோ இது வந்து யூஸ்வலாக எஸ்எம்டிபி வந்து வேறு போர்ட்டில், அதாவது சம்மந்தமே இல்லாமல் போர்ட்டில் ரன் ஆச்சுன்னா மால்வேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து செக் பண்ணுறதுக்கு எஸ்எம்டிபி ஸ்ட்ரேஞ்ச் போர்ட் இருக்குது, அதே மாதிரி ஹெச்டிடிபி மால்வேர் ஹோஸ்ட் இருக்குது. ஐஆர்சி அன்ரியல் ஐஆர்சிடி பேக்டோர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மால்வேர் இது ஐஆர்சியில். ஸோ இதுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே மால்வேர் கேட்டகரியில் இருக்கும், அதாவது ஒரு மால்வேரை டிடெக்ட் பண்ணோன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேஃப். சேஃப் ஒன்று பார்த்த உடனே உங்களுக்கே தெரியுது இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது சேஃபாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் எஃபெக்ட் இருக்காது, அந்த அட்டாக்கருக்கும் எஃபெக்ட் இருக்காது, விக்டிம்க்கும் எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதனால் இதை வந்து சேஃப் கேட்டகரியில் போட்டிருப்பாங்க. ஸோ சேஃபில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சேஃபில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்குது, அதாவது டிஃபால்ட்டில் இருக்கிறது அத்தனையும் சேஃபாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபி மெத்தட்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ ஏன் சேஃப்னு சொல்கிறோன்னா கண்டிப்பாக இதனால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் டவுன் ஆக வாய்ப்பு இல்லை, ஒரு ஃபயர்வாலோடைய அலர்ட்ஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டை சொல்லணும்னா இந்த HTML டைட்டிலெல்லாம் ஃபெச் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப சேஃபான ஸ்கிரிப்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெர்ஷன். வெர்ஷன் கேட்டகரி யூஸ்வலாக நீங்கள் -SV ஆப்ஷன் யூஸ் பண்ணால் வெர்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ரன் பண்ணோம். ஸோ எஸ்விஆவில் மட்டும்தான் நீங்கள் வந்து வெர்ஷனை ரன் பண்ண முடியும்ன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் இஸ் ஈக்குவல் டு வெர்ஷன் கொடுத்தாலே எல்லா வெர்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ஸோ அது வந்து வெர்ஷன் கேட்டகரியில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வல்னர்னா வல்னரபிலிட்டி. ஸோ யூஸ்வலாக ஒரு ஸ்பெசிஃபிக் வல்னரபிலிட்டியை நீங்கள் வந்து செக் பண்ணணும்னா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வல்னு கேட்டகரியில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் இஸ் ஈக்குவல் டு வல்ன் அப்படிங்கிற கமாண்ட் லைன் மூலயமா நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கமாண்ட் லைன் ஆப்ஷன், அதாவது ரியலாக நம்ம இப்போது கொஞ்சம் அட்டாக்ஸை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரியே, ப்ரீவியஸ் வீடியோ மாதிரியே நான் வந்து என்னுடைய வெப்சைட் இருக்குது 192.168.1.20. ஸோ அங்கே வந்து ஒரு சிம்பிள் என்மேப் டைரக்டரியில் என்மேப் டியூட்டோரியல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேவர் பிளாக் ஹோல் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணணும். நான் எப்படி ரன் பண்ணுவேன்? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் 480 SC. SCனா டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆகும். இத்தனை நான் SCனை தான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அவசியம் இல்லை, ஸ்கிரிப்ட் இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட்டுன்னு கூட சொல்லலாம். டிஃபால்ட் எப்படின்னு கொடுத்தாலும் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆகும். இல்லை இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் SC. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏ கொடுத்தா கூட டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ நான் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், ஏன்னா இது முக்கியமாக என்மேப் ஸ்கிரிப்டிங் இன்ஜின் டியூட்டோரியல் இல்லையா. ஸோ ஸ்கிரிப்ட் இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட் 192.168.1.20. ஸோ எப்படி கொடுத்த உடனே இதுக்கு தேவையான டிஃபால்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகிடுச்சு. அதாவது போர்ட் 80க்கு HTTP சர்வீஸ் இருக்குது. ஸோ HTTP-யில் என்னென்ன டிஃபால்ட் சர்வீஸ் இருக்கோ அது எல்லாமே ரன் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா கிரெப் -R யூசர் ஷேர் என்மேப் ஸ்கிரிப்ட்ஸ் HTTP **. ஸோ
இதில் வந்து கேட்டகரிஸ். ஸோ இந்த யூலோ HTTP ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, இதில் கேட்டகரிஸ் எதில் டிஃபால்ட் இருக்குது அது மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று டிஸ்கவரி எல்லாமே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்குது, அதனால் HTML title.nsc ரன் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து டைட்டில் வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா HTTP டைட்டில் வந்து வேம் சர்வர் ஹோம் பேஜ். இது ஏன் வந்திருக்குன்னா HTTP-ல அது வந்து டிஃபால்ட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ வேறு வேறு என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் ரன் இருக்குன்னு பார்க்கலாம். HTTP டைட்டில் ரன் இருக்குது, அது தவிர்த்து வேறு என்ன கிரிப் டிஃபால்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 ஸ்கிரிப்ட்ஸ் ரன் இருக்குது. ஆத் ரன் இருக்குது, சிஸ்கோ குக்கி ஃப்ளாக்ஸ் ரன் இருக்குது, கிட்டு HTTP மெத்தட்ஸ் ரன் இருக்குது, HTTP டைட்டிலும் ரன் இருக்குது, HTTP ரோபாட்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆகுது நீங்கள் வந்து ஒரு டிஃபால்ட் கேட்டகரியில் என்மேப் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிங்கன்னா. ஸோ ஸ்கிரிப்ட் இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் பல வகையான சின்டாக்சஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து டிஃபால்ட்னு கொடுத்தேன். வாட் இஃப் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் HTTP டைட்டிலே ரன் பண்ணலாம். ஸோ நான் HTTP டைட்டில் மட்டும் தான் இப்போ ரன் பண்ணியிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0.85 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 0.57 செகண்ட்ஸ் தான் எடுத்துருக்கு. ஏன்னா டிஃபால்ட் ஸ்கிரிப்டில் நிறைய HTTP ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில். ஆனால் இங்கே வந்து நான் ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை மட்டும் தான் ரன் பண்ண போகிறேன், அதாவது HTTP டைட்டில். ஸோ அதனால் நமக்கு வந்து சீக்கிரமாக அவுட்புட் வந்திருக்கு, நம்மளுக்கு தேவையான ஸ்கிரிப்டை மட்டும் லோட் பண்ணி ரன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து HTTP இருக்கிற எல்லாமே ரன் பண்ணணும், டிஃபால்ட் மட்டும் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு வேறு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரூசிவாக இருக்கும், மால்வேராக இருக்கும், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா HTTP ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா HTTP-க்கு அப்புறமா இருக்கிறனா எந்த ஸ்கிரிப்ட் நேமாக இருந்தாலும் எல்லாமே ரன் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒராக்கல் ரன் பண்ணலாமா SQL, இல்லை வேறு எதனா ஸ்கிரிப்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் HTTP-க்கு ரிலேட்டடான ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துருந்தாலும் எல்லாமே ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்டு முடிகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு வகையான சின்டாக்ஸ். ஒன்று வந்து நீங்கள் வந்து கேட்டகரியை ஸ்பெசிஃபை பண்ணலாம், இந்த இடத்துல கேட்டகரியை ஸ்பெசிஃபை பண்ணலாம், அதாவது கேட்டகரி வந்து பாத், ப்ரூட், டிஃபால்ட், இன்ட்ரூசிவ், டிஸ்கவரி, இந்த கேட்டகரிஸில் எது வேணாலும் இருக்கலாம். நான் வந்து டிஃபால்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். கேட்டகரி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் நேமும் கொடுக்கலாம். நான் வந்து HTTP டைட்டில் கொடுத்துருந்தேன், அதே மாதிரி நீங்கள் வந்து HTTP ப்ரூட்டும் யூஸ் பண்ணிருக்கலாம். வேறு வேறு எனியூமரேஷன், யூசர் டைரக்ட் எனியூமரேஷன், ஆத்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ஃபைல் நேம்ஸும் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்கிரிப்ட் ஆப்ஷனை வச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டைரக்டரி நேம் கூட யூஸ் பண்ணலாம். டைரக்டரி நேம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயத்தில் நீங்களே ஒரு லுவா ப்ரோக்ராமர் நினச்சிங்க, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு லுவா ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் பண்ணி உங்கள் சினாரியோக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஒரு செப்பரேட் டைரக்டரியில் வச்சுப்பீங்க. ஸோ அந்த டைரக்டரியில் .nsc-ல முடிகிற ஸ்கிரிப்ட் ஃபைல் நேம்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணி ரன் பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு டைரக்டரி ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் தான் நான் இப்போ காட்ட போகிறேன். எக்ஸ்ப்ரெஷனுனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் அண்ட் ஆர் மாதிரி எக்ஸ்ப்ரெஷன். அதாவது நான் வந்து இப்போ ஒரு டிஃபால்ட் இல்லைன்னா சேஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஆர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுவேன். ஆர் மட்டும் இல்லாமல் நான் டிஃபால்ட்டாகவும் இருக்கணும் அண்ட் சேஃப், அதாவது இது ரெண்டும் இருக்கணும், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கூட ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் வந்து சின்டாக்சஸில் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் HTTP யூசர் டைர் எனம் யூசர் டைரக்டரி எனிமரேஷன் பண்ண போகிறேன். இத்தனை நான் ஏன் காட்டணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டிவ்ஸ் யூஸ்வலாக நீங்கள் வந்து கோ பஸ்டர், இந்த டேர் பஸ்டர், இந்த WFS அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. டைரக்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு, டைரக்டிவ்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபைல் நேம்ஸ் என்ன இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து என்மேப் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் பேக்கப் CSJSS அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து என்மேப் வச்சு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் இங்கே நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் வந்து யூசர் டைரக்டரி என்ன.
ஸோ 480 ரன் பண்ணியாச்சு, அவுட்புட் ஒன்றும் வரல. இது ஏன் வரலன்னா பார்க்கலாம் ஸ்கிரிப்ட் எதுன்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப தடவை ஒரு ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸ்கிரிப்ட் ஹெல்ப் HTTP யூசர் டேர் என்ன. ஸோ ஸ்கிரிப்ட் ஹெல்ப்புக்கு அந்த ஸ்கிரிப்ட் பேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன் பேஜ் மாதிரி வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டம்ப்ட்ஸ் டு எனிமரேட் வேலிட் யூசர் நேம்ஸ் ஆன் வெப் சர்வர்ஸ் ரன்னிங் வித் மாட் யூசர் டைரக்டரி. ஒரு தப்பான ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுது இதோட யூசேஜ் என்னான்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நீங்கள் டைரெக்டாக போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடு தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் என்னடா இது ரீடபிளாகவே இருக்க, சில பேர் கோடை பார்த்தாலே அலர்ஜி. ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்வலாக ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும் இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஹெல்ப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு தேவையான லிங்க்ஸ் இருந்தால் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு கூட சொல்லுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆத் அண்ட் இன்க்ளூசிவாக இருக்குது. ஸோ அது வந்து அத்தன்டிகேஷன் சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக நான் வந்து அத்தன்டிகேஷன் பண்ணணும்ட்டு எதிர்பார்க்கல. ஸோ ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போது HTTP யூசர் டேர் என்னம் இல்லை. ஸோ HTTP என்னமாக இருக்கலாம். எனிமரேட்ஸ் டைரக்டரி இஸ் யூஸ்ட் பை பாப்புலர் வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சர்வர்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போது ரன் பண்ண போகிறோம், HTTP என்னம். ஸோ இதோடைய கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரி, இன்க்ளூசிவ் அண்ட் வல்ன. டிஸ்கவரிக்கு வந்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு புது டைரக்டரிஸ் இருந்தால் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கவர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் அவுட்புட்க்கு ப்ரீவியஸ் கமெண்ட் லிங்க்கு நான் வந்து இதை அப்டேட் பண்ணுறேன், HTTP என்னும். ஸோ எப்படி கொடுத்தான்னா என்னுடைய சர்வரில் என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குதுன்னு காட்டணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐக்கன்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் இருக்குது. இது ஏன் இப்படி வந்துருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போது என்னுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன், லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்ட்டு போனேன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பேஜ் இருக்குது. ஆனால் என்னுடைய வெப்சைட் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதாவது என்மேப் டைரக்டரியில் இருக்குது, அதாவது இங்கே. ஸோ நீங்கள் வந்து என்மேப்புக்கு வந்து இப்போ வந்து ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம். இந்த வெப்சைட்டில் இந்த பர்டிகுலர் பாத்தில் நான் வந்து டைரக்டரி எனிமரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஆர்க்ஸ் அப்படின்னு ஒரு செப்பரேட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் கால் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஆர்க்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சிங்கிள் கோட்ஸில் உங்களுக்கு வந்து இப்போ வந்து டவுட் வரலாம், எவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ், 500 மேலே ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, எல்லா ஸ்கிரிப்டுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோம், ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து என்ன ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணாலும் அங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் கோடை தான் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கேட் யூசர் ஷேர் என்எம் சாரி யூசர் ஷேர் என்மேப் HTTP ஸ்கிரிப்ட்ஸ் HTTP என்எம். ஸோ இது வந்து கிரிப் ஆர்க்ஸ் ரொம்ப இங்கே பார்த்தீங்கன்னா அட் ஆர்க்ஸ் HTTP.basepath அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. HTTP.displayAll HTTP.category ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் சில ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஒரு 4-5 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அப்டேட் கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் டைரக்டரி எனுமரேஷனுக்கு யூஸ் ஆகிற கோட் இது. ஸோ இங்கே வந்து டாப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTTP.basepath இது வந்து என்ன சொல்கிறதுனா தி பேஸ் பாத் டு ப்ரிவென்ட் டு ஈச் ரிக்வெஸ்ட். அதாவது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பாத்தில் வந்து டைரக்டரி எனுமரேஷன் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ அதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னு இங்கேயே ஒரு சாம்பிள் அவுட்புட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் HTTP என்எம் ஆர்குமெண்ட்ஸ் HTTP.basepath ஈக்குவல்ஸ் நான் வந்து என்னுடைய வெப்சைட் வந்து என்மேப்பில் இருக்கு. ஸோ நான் அந்த இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ HTTP
சாரி ஹெச்டிடிபி என்எம்னு நான் நினைக்கிறேன், என்எம் டாட் பேஸ் பாத். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வந்திருக்கு, அதாவது அட்மின் இருக்குது, பேக்கப் சிஎஸ்எஸ் ஜேஎஸ். ஸோ இதே டைரக்டரிஸ் தான் என்னுடைய வெப் சர்வர்லையும் இருக்குது, அட்மின் பேக்கப் சிஎஸ் ஜேஎஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்மேப்பை வச்சு ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணோன்னா ஸ்கிரிப்ட் ஆர்க்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஸ்கிரிப்ட் ஆர்க்ஸ். ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி இதோடைய காம்ப்ளெக்சிட்டி வேரி ஆகும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு ஒன்று ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கும், வேறு பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லாமே அட்வான்ஸ், பிகினர் டு அட்வான்ஸ் ரேஞ்சுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கிரிப்ட் அப்டேட் டிபி. ஃபார் எக்ஸாம்பிள், சில சமயம் நீங்கள் வந்து தெரியாமல் ஸ்கிரிப்டை போய் ஆல்டர் பண்ணிவிடுவீங்க. நானும் சில சமயம் ரொம்ப தடவை நான் போய் எக்ஸிஸ்டிங் ஸ்கிரிப்டை வந்து அவுடேட்டடாக இருக்கும், ஏன்னா ஸ்கிரிப்டை வந்து சரியாக வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை எடிட் பண்ணி நான் வந்து ரன் பண்ண வைப்பேன். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஆல்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அதை ரிவர்ட் பண்ணோம், பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அந்த ஸ்கிரிப்டை. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் அப்டேட் டிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் டைரக்டரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டும் என்மேப்போடைய டேட்டா பேஸில், அதாவது என்மேப் டாட் ஆர்க் ஓஆர்ஜி வெப்சைட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது ஸ்கிரிப்ட் எழுதணும்னா எப்போவுமே உங்கள்தே ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணிக்கோங்க, அந்த டைரக்டரிக்குள்ளே உங்கள் ஸ்கிரிப்டை போட்டுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு எக்ஸிஸ்டிங் ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ண போகாதீங்க, ஏன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் அப்டேட் டிபி கொடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு டிப்பாக தான் நான் சொல்கிறேன். ஸோ என்மேப் ஸ்கிரிப்டிங் இன்ஜினை பற்றி பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.